Hi friends, in this video, we will see how to make a recipe special mixture for the week. Come on, let's see how to make a special mixture for the first time. தானியங்களை எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சு நம்ம ட்ரை பண்ணி தான் எடுத்துக்கணும். பாருங்கள், இது வெள்ளைக்கொண்ட கடலை, இது நல்லா 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு வெள்ளை துணியில் நல்லா ட்ரை பண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் இது மைசூர் தால், இதையும் அதே போல் நான் ஊற வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஊறி இருந்தால் போதும் நமக்கு. இது கடலைப்பருப்பு, இதையும் நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பாசிக்கொட்டை, நான் எடுத்து காட்டும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஊற வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்ட்டு. கான்சிப்ஸு, அப்புறம் வெள்ளை அவுல், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, இது பச்சைப்பட்டாணி. பச்சைப்பட்டாணியும் நல்லா ஊற வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ட்ரை பண்ணி எடுத்தால் தான் நமக்கு கரெக்டாக நமக்கு பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம பூண்டு, கருவேப்பிலை நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மிக்சர் செய்கிறதுக்காக மாவு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் 2 கப் அளவு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு மஞ்சள் பொடி, தேவையான அளவு மிளகாய்ப்பொடி, காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் நம்ம சேர்த்துட்டு மாவு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு நம்ம நல்லா மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஹார்டாக நீங்கள் வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்சர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நீங்கள் வந்து மாவு வந்து ரெடி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து மிக்சர் வந்து சாஃப்டாக கிடைக்கும். எப்பயுமே நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக நம்ம நல்லால் சாஃப்டாக வந்து மாவு வந்து ரெடி பண்ண முடியும். சப்பாத்தி மாவு நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம செய்கிறோமோ அதே பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து போதும். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிச்சம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இது மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மிச்சம் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சாஃப்டாக மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் வந்து சூடு பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நம்ம முறுக்கு புளியம் இல்லையா, அந்த குள்ளில் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து மிக்சர் வந்து செய்ய போகிறேன். இது மாதிரி முறுக்கு குள்ளில் இருந்தால் நமக்கு வந்து மிக்சர் வந்து பிழிஞ்சி வரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம விட்ட உடனே ரொம்ப எண்ணெய் வந்து கொதிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள், அவ்வளோதாங்க. இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்ம வந்து கடைசியாக தான் நம்ம உடச்சி விட்டு போகிறோம். நம்ம மஞ்சள் சேர்த்ததுனால தான் நமக்கு வந்து இந்தளவுக்கு மிக்சரில் வந்து கலர் வந்திருக்கு. ஸோ மஞ்சள் மட்டும் எப்பயும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பச்சைப்பட்டாணி, கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, இது எல்லாமே நம்ம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணால் தான் இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா அது போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ் நம்ம எடுத்துருவாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை ஒரு 2 மினிட்ஸ் வந்து டைம் எடுக்கும் நல்லா டீப் ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ அது மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, பாசிக்கொட்டை, இதெல்லாம் சீக்கிரமாக டீப் ஃப்ரை ஆகிடும். இது மாதிரி எண்ணெயிலேருந்து மேலே வந்தால் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துடலாம். வெள்ளைக்கொண்ட கடலை, இதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் நம்ம வெந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கும். நான் வந்து 2 டைம் வந்து நான் போட்டு எடுத்தேன். ஸோ நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க, நீங்கள் கரெக்டாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது மைசூர் தால் வந்து ரொம்ப ஈஸியாக டீப் ஃப்ரை ஆகிடும். அதே போல் இது நான் வந்து ஊற வைக்கல, வேர்க்கடலையை நான் அப்படியே தான் நான் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கடலை,
கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் இழுப்புங்க. அதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் பொறிச்சு பின்னாடி கடைசியாக நான் வந்து சேர்த்துருக்கேன். கான்செப்ட்ஸ் அப்புறம் அவள் இது ரெண்டுமே நான் வந்து கடைசியாக நான் வந்து பொறிச்சுக்கிறேன். நான் வந்து வெள்ளை அவள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அவள் கிடைக்குதோ நீங்கள் அந்த அவள் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கடைசியாக கடலை சேர்த்துக்கலாம். இது போட்ட உடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நிறைய நேரம் டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்துடலாம். கடைசியாக பூண்டு தட்டி நல்லா தட்டி போட்டதாங்க நல்லா வாசமாக இருக்கும். ஸோ நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து கருவேப்பிலை வந்து பொரிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து மிக்சர்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் மிக்சரில் நல்லா உடச்சி விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக நம்ம உப்பும் மிளகு பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய் பொடி லைக் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் மிளகாய் பொடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பசங்க வந்து ஈவினிங் டைமிலோ இல்லை லஞ்ச் டைமிலோ எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குறதுனால ஹெல்த்தியும் கூட ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கு தான் பெரிய வேலை மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.